சென்னை தாம்பரத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரண்டு சிறுவர்கள் தாங்கள் சேமித்து வைத்த உண்டியல் பணத்தில் நிவாரண உதவிகளை வழங்கியது பலரது பாராட்டுகளை பெற்று வருகிறது. மிக்ஜாங் புயலால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி ஆறுபோல் காட்சியளித்தது. ஏரிகள், குளங்கள் நிரம்பி வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மட்டுமில்லாமல் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அதேபோன்று புயல் பாதிப்பிலிருந்து மீள முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்க வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ஒரு மாத ஊதியத்தை வழங்குவதாகவும் அனைத்து சட்டப்பேரவை, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நிதி அளித்துருமாறும் கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னை தாம்பரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சாக்லேட், பிஸ்கெட் வாங்கிக் கொடுத்த சிறுவர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதித், ஜீவானந்தம் ஆகிய இரு சிறுவர்கள் தங்களது உண்டியல் சேமிப்பில் இருந்த 450 ரூபாய் பணத்தில் நிவாரணப் பொருட்கள் வாங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MP சு வெங்கடேசனிடம் கொடுத்துள்ளனர். தற்போது இந்த சிறுவர்களின் உதவும் மனப்பான்மையை பாராட்டி பலரும் கருத்துக்கள் பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.